சகரியா எப்படி சந்தேகப்பட்டு கொஸ்டின் கேட்டாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் மரியாள் சந்தேகப்பட்டு கொஸ்டின் கேட்கிறாங்க. இந்த மரியாள் வந்து ஊமை ஆக்கப்படல. ஏன், என்ன ரீசன்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. இன்றைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். அதுல 2 சம்பவங்கள் பற்றி நம்ம வாசிக்கிறோம். முதல் சம்பவம் என்ன அப்படின்னா யோவானின் பிறப்பு. 2வது சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. சகரியா ஒரு ஆசாரியன், அவனுடைய மனைவி எலிசபெத். எலிசபெத் மலடியா இருந்ததுனால அவங்களுக்கு பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. சகரியா தேவாலயத்துக்குள் தூபம் கட்ட போகும்போது கப்ரியல் தூதர் தோன்றாரு. இவன் தூதரை பார்த்த உடனே பயந்து கலங்குறான். அப்போ கப்ரியல் தூதர் அவனை பார்த்து சொல்றாங்க, பயப்படாதே, உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சகரியா சொல்றாங்க, இல்லை வயது சென்றவங்களாக இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி குழந்தை, இதை எதனால் நான் அறிவேன் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. கப்ரியல் தூதர், நான் கடவுளின் தூதன், நான் சொல்றத நீ விசுவாசிக்காததுனால இது நடக்கிற வரைக்கும் உன்னால் பேச முடியாது, நீ ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல நடக்குது, பெத்லகமில். மரியாள் கிட்ட அதே கப்ரியல் தூதர், வசனம் போட்டிருக்கு, அதே கப்ரியல் தூதர் மரியாள் கிட்ட போய் காட்சி அளிக்கிறாங்க. மரியாள் அதே மாதிரி பயப்படுறாங்க. எப்படி சகரியா தூதனை பார்த்து பயந்தாங்களோ அதே மாதிரி பயப்படுறாங்க, கலங்குறாங்க. தூதன் சொல்றாங்க, இல்லை பயப்படாத, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனுக்கு ஏசு என்று பெயரிடுவாய் அப்படின்னு சொல்றாங்க. சகரியா கிட்டையும் உன்னுடைய மனைவி எலிசபெத் ஒரு குழந்தை பெற்றெடுப்பாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவீங்க அப்படின்னு பெயர் முதற்கொண்டு சொல்றாங்க. அதே மாதிரி தான் இங்கே மரியாள் கிட்டையும் உன்னுடைய நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், அந்த குழந்தையோட பெயர் ஏசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இது எப்படி அறியும், இதை நான் எதனால் அறிவேன், நான் புருஷனே அறியேனே அப்படின்னு மரியாள் அதே மாதிரி சந்தேகத்தில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சகரியா எப்படி சந்தேகப்பட்டு கொஸ்டின் கேட்டாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் மரியாள் சந்தேகப்பட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரியான சம்பவம் தான் 2 இடத்துலையும் நடக்குது. அங்கே யோவான் என்று பெயரிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவான் பற்றி டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறார், என்னென்ன மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்கே மரியாள் கிட்டேயும் ஏசு என்று பெயரிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இங்கே நடக்கிறது தான் அங்கே நடக்குது. ஆனால் சகரியாக ஊமையா ஆக்குனாங்க அது நடக்கிற வரைக்கும். பட் இங்கே மரியாள் வந்து ஊமை ஆக்கப்படலை. ஏன், என்ன ரீசன்? லேடிஸ்னா ஒன்று, ஜென்ட்ஸ்னா ஒன்றா, அப்படி ஒரு பாரபட்சம் இருக்கா நம்ம தேவனிடத்தில்? இல்லை, இல்லவே இல்லை. அப்போ இங்கே மரியாள் ஊமையா ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை, யோசிக்கல. அப்படிதானா? என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் மரியாள் தூதர்கிட்ட சந்தேகப்பட்டு கேட்கும்போது தூதருக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இவளுடைய இனத்தாளாகிய எலிசபெத் முதிர் வயதிலும் கற்பந்தளித்திருக்கிறாள் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதை சொல்லும்போது அங்கே சகரியாட்ட பேசும்போது இப்படி ஒரு விஷயம் அங்கே இல்லை. பட் இங்கே மரியாள் கிட்ட பேசும்போது அவரால் இதை சொல்ல முடியுது. சொல்ல முடிஞ்ச உடனே மரியாளுக்கு மனசில் என்ன வந்துடும், ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்போது நெகட்டிவாக எதுவும் அவங்க பேச மாட்டாங்க. ஸோ ஊமை ஆக வேண்டிய தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு சாட்சி இருக்குது. யாருக்கு? மரியாளுக்கு. எலிசபெத் முதிர் வயதுலேயும் ஒரு குழந்தையை கற்பந்தளித்திருக்கிறாள் என்று நம்பும்போது நம்மளால் முடியும், பரிசுத்த ஆவியால் நமக்குள்ள ஒரு குழந்தை வரும் அப்படிங்கிறது அவங்களால ஈஸியாக நம்ப முடியும். ஸோ நம்பும் போது நம்ம நெகட்டிவாக பேச மாட்டோம். அந்த ரீசன்னால தான் இங்கே மரியாள் என்ன ஆகலை, ஊமை ஆகலை. ஆனால் சகரியா வந்து சந்தேகப்படும் போது ஏதாவது ஒரு வார்த்தையை நெகட்டிவாக பேசிட்டான் அப்படின்னு சொன்னால் யோவனுடைய பிறப்பு வந்து தள்ளி போகிறதுக்கோ இல்லை அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் அந்த இடத்துல தேவதூதன் அவனுடைய வாயை ஊமை ஆக்குறாரு. ஸோ இங்கே வந்து மரியாள் நம்புறதுக்கு தகுந்த சாட்சி ஒன்று இருக்கு, அதனால அங்கே ஊமையாகலை. இன்னைக்கு நம்ம தியானிச்சதை வச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய லைஃப்ல எத்தனையோ கஷ்டமான சிச்சுவேஷன்ல ஏசப்பா நமக்கு உதவியிருக்காங்க. வேற யாரோட சாட்சியையும் நம்ம நினைக்க தேவையில்லை. நம்மளுடைய லைஃப்லயே அத்தனை சாட்சிகள் நிறைஞ்சிருக்கு, 1000 சாட்சிகள் நிறைஞ்சிருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனப்போ இந்த சாட்சிகள் ஒன்னொன்னையா நம்ம நினைச்சு நமக்கு தேவன் என்னென்ன ஏசப்பா சின்ன வயசுல இருந்து என்னென்ன நன்மைகள் நமக்கு செஞ்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நினைச்சு ஏசப்பாக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தோம்னாலே போதும், இந்த பிரச்சனை காணாமையே போயிடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.